prosecutor may present her case now. Yes, Your Honor. உங்க பேரு? காஞ்சனமாலா. உங்களுக்கு கல்யாணமாகி விட்டதா? கல்யாணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது. உங்கள் மாஜிக் கணவர் யார் என்று சொல்ல முடியுமா? மேஜிக் மூர்த்தி. அந்த கூண்ட நிக்கிறவர் தான் என் மாஜிக் கணவர். உங்களுக்கும் மூர்த்திக்கும் விவாகரத்து நடந்து எவ்வளவு காலமாகிறது? 3 வருஷம் ஆகிறது. அதற்கு பிறகு உங்கள் மாஜிக் கணவரை எப்போது சந்தித்தீர்கள்? போன மாசம் 2ஆம் தேதி. அதாவது அவர் உங்களை பலாத்காரமாய் கற்பழித்தான்றுதானே? ஆமாம். அவர் உங்களை எங்கு வந்து சந்தித்தார்? என் வீட்டுலதான். வீட்டில் அப்ப யார் இருந்தாங்க? நான் மட்டும் தனியா இருந்தேன். மூர்த்தி வந்ததும் என்ன செய்தீர்கள்? இவரை கண்டாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டாரேங்கிற காரணத்துக்காக காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். பிறகு என்ன நடந்தது? என் கையை பிடிச்சு எடுத்தாரு. நான் எவ்வளவோ தடுத்து போராடேன் கூட என்கிட்ட விடாப்பிடியா மிருகத்தனமா நடந்துட்டாரு. அதாவது உங்களது விருப்பத்துக்கு மாறாக உங்களுடன் உடலுறவு வைத்துக் கொண்டார் இல்லையா? ஆமா. இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் உங்களிடம் ஏதாவது சமாதானம் சொன்னாரா? என்னதான் கோர்ட்ல விவாகரத்து வாங்கியிருந்தாலும் தாலி கட்டின கணவனுக்கு இந்த உரிமை உண்டு சட்டம் பேசினாரு. தேங்க்யூ. கணம் நீதிபதி அவர்களே, கோர்ட்டில் சட்டப்படி காஞ்சனமாலாவிடம் தான் இழந்துவிட்ட உறவை வீட்டில் திட்டம் போட்டு பலாத்காரமாக நிலைநாட்டி இருக்கிறார் இவரது மாஜிக் கணவர் என்பது தெளிவாகிவிட்டது. எனவே இவரை மாஜிக் கணவர் என்ற அனுதாபத்துடன் பார்க்காமல் இபிகோ 376 செக்ஷன் படி கற்பழிப்புக்கான அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். யுவரானர். மிஸ்டர் ஏத்ராஜ், உங்கள் குறுக்கு விசாரணையை தொடங்கலாம். எஸ் யுவரானர். காஞ்சனமாலா, உங்களது கணவரை, ஐம் சாரி, உங்களது மாஜிக் கணவரை என்ன காரணத்துக்காக விவாகரத்து செய்தீர்கள் என்று கூற முடியுமா? அது வந்து சொல்லுமா? அவரு ஆண்மை இல்லாதவர். அதாவது உனக்கு உடல் இன்பம் தர நாயக்கர் இல்லாதவர் சொல்லித்தானே கோர்ட்ல விவாகரத்து வாங்கினேன். ஆமா. தேங்க்யூ யுர் ஆனர். இப்பொழுது என் கட்சிக்காருடைய நியாயம் தங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஊரறிய உலகறிய கோர்ட்டிலே தன் கணவரை ஆண்மையற்றவர் என்று கூறி விவாகரத்து பெற்ற காஞ்சனமாலா இன்று அதே ஆண்மையற்ற தன் மாஜிக் கணவர் தன்னை கற்பழித்து விட்டதாக கூறுவது கோர்ட்டையே அவமதிப்பது போன்றிருக்கிறது. That is all, Your Honor. மூர்த்தி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ருசுவாகாததால் வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன். இனிமே உனக்கு எதிராக கோர்ட்ல ஆஜராக மாட்டேன். 90 நான் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் முன்னால முட்டாளாவே இருக்கிறேன். 95 முடியலம்மா, முடியல. மூச்சு வாங்குது, முட்டி வலிக்குது. அதெல்லாம் முடியாது. 100 தோப்புக்காரன போட்டே ஆகணும். ஐயோ, 100? தாதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? இது என்ன தப்பு செஞ்சது? நீ தண்டனை அனுபவிக்கிறது அவரா? நான் என்ன தப்பு பண்ண? கேஸ சரியா ப்ரிப்பேர் பண்ணாம கோர்ட்ல போய் மண்ணை கவர்றது யார் தப்பு? இத பாருங்க, இது அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில உள்ள விவகாரம். இதுல தலையிடறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. இதுவும் கரெக்ட். 98 இவரு உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், எனக்கு குரு. இதுல தலையிட உரிமை உண்டு. இதுவும் கரெக்ட். 99 அம்மா, சாப்பாடு ரெடியா இருக்குமா? அதுதான் கரெக்ட். 100 சாப்பிட போலாம். மெல்ல 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 தள்ளுமா. அப்பாடா, எனக்கு 100 தோப்புக்கரணம் போட சொன்னாலும் சொன்னேன், யானை பசி. இதுவும் கரெக்ட். உங்களுக்கு நல்லா பசிக்கணும், நீங்க நிறைய சாப்பிடணும் தான் தோப்புக்கரணமே போட சொன்னேன். இந்தாங்கப்பா, உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் உங்கட, அவருக்கும் சிக்கன் எடுத்து. ஐயோ வேண்டாங்கம்மா, சின்னையா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறவரு, அசைவம் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு. அப்படியா? இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியாம போச்சு. ஏங்க, எப்ப இருந்து இந்த வெள்ளிக்கிழமை விரதம்? நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து. மணி 11 மேலாச்சே, இன்னும் தூக்கம் இல்லையான்னு கேட்டேன். இன்னைக்கு கேஸ்ல அப்பா என்ன தோக்கடிச்ச மாதிரி அடுத்த கேஸ்ல அவரை நான் தோக்கடிச்சே ஆகணும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. அவசரப்பட்டு சபதம் எடுக்காத அப்புறம் ஆயுஷ்க்கும் தூங்க முடியாம போயிடும். இந்த அர்த்த ராத்திரில இப்படி ஒரு 60 ஜோக் தேவைதானே? போய் படுத்துக்கங்க. துணை இல்லாம படுத்தா எனக்கு தூக்கமே வராது. ஓஹோ,
வெள்ளிக்கிழமை விரதம் சாப்பாட்டுல மட்டும்தானே, சம்சாரத்துக்கிட்ட கிடையாது. இது பாருங்க, இன்னைக்கு எனக்கு விருப்பம் இல்ல, ஏகப்பட்ட வேலை இருக்கு, என் நேரத்தை வீணாக்காம போய் படுத்துக்கங்க. ராதா, இந்தியன் மேரேஜ் ஆக்ட் 25 of 1955 செக்ஷன் 9 என்ன சொல்லு தெரியுமா? சொல்லுங்க யுவரான, தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு கணவனுக்கும் அவன் விரும்பும் போது தன் மனைவியிடம் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ள சட்டப்படி உரிமை உண்டு. அத தரம் இருக்கிற மனைவி மேல கோர்ட்ல கேஸே போடலாம். அப்படியா? இந்தியன் பீனல் கோட் 105 of 1860 செக்ஷன் 375 என்ன சொல்லுது தெரியுமா? கணவனாகவே இருந்தாலும் மனைவியின் விருப்பத்துக்கு மாறாக அவன் மனைவியிடம் பலாத்காரமாக தாம்பத்திய உறவு வைத்துக் கொண்டால் அதுவும் கற்பழிப்பு என்றே சட்டப்படி கருதப்படும். அதற்கு அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டு கடுங்காவல். சாருக்கு அபிப்பிராயம் எப்படி? யாருகிட்ட கதை விடுற? அந்த செக்ஷன் 15 வயசுக்கு கீழ உள்ள மனைவிக்கு தான் பொருந்தும். நீ தான் அந்த வயசை தாண்டிட்டே, வா தூங்க போலாம். இது பாருங்க, முக்கியமான கேஸ், நோட்ஸ் எடுக்கணும். சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க, போய் படுங்க. அங்க போய் என்ன செய்யறது? இங்க டைப் ஆகுது, அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ராதா, 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 எனது முதல் சாட்சியாக மெர்சி ஹோம் தலைமை ஆசிரியை மிஸ் ரூசியை விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். மிஸ் ரூசி, நீங்க எத்தனை வருஷமா ஆசிரியை வேலை பாக்குறீங்க? கடந்த 15 வருஷமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. குழந்தை இருக்கா? ஆர்டர், ஆர்டர். டிஃபென்ஸ் லாயர், ப்ளீஸ் ப்ரோசீட். மறுபடியும் கேக்குறேன், உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பெண் குழந்தை இருக்கு. உங்க குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? 12 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு சொல்ல முடியுமா? ஞானராஜ். ஐ ஸ்ட்ராங்லி ப்ரொடெஸ்ட் யுவர் ஆனர். ஞானராஜ் கொலை செய்யப்பட்டு விட்டார். குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்கு வாய்ப்பில்லாத அவர் மீது வீண் பழி சுமத்துவது சரியல்ல. யுவர் ஆனர், ஞானராஜ் மீது பழி சுமத்துவது எனது நோக்கம் அல்ல. எனது விசாரணை முடிவில் வழக்குக்கும் இந்த சாட்சியத்துக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பிராசிக்யூட்டர்களை உணர்ந்து கொள்வார்கள். அப்செக்ஷன் ஓவர் ரூல்ட். மிஸ் லூசி, அவருக்கும் உங்களுக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு கருணை வள்ளல் ஞானராஜ் ஏதாவது பணம் கொடுத்து உதவினாரா? அவர் இந்த உதவியும் செய்யல. ஆனா அவருக்கு நெருக்கமானவங்க உதவி செஞ்சுட்டு வராங்க. யார் அந்த நெருக்கமான நபர்? அவர் மனைவி மைதிலி ஞானராஜ். மிஸ்ஸஸ் மைதிலி ஞானராஜ் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ காரணம்? அவங்க புருஷன் எனக்கு செஞ்ச கொடுமைக்கு பிராயச்சித்தமா இந்த உதவி செஞ்சுட்டு வராங்க. தேங்க்யூ மிஸ் லூசி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ப்ராசிக்யூட்டர் டிஃபென்ஸ் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். யுவர் ஆனர், இந்த சாட்சியை விசாரிக்க நான் விரும்பவில்லை. யுவர் ஆனர், ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியான மிஸ்ஸஸ் ஞானராஜை மறுபடியும் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். அம்மா, மறுபடியும் உங்களை கூண்டேஜி விசாரிக்கிறதுக்கு என்ன மன்னிக்கணும். பணக்கார குடும்பத்துல பொண்ணா பிறந்துட்டாலே தாலி கட்டின புருஷனை கூலிக்கார மாதிரியும் வேலைக்கார மாதிரி நடத்துற திமிழ் பிடிச்ச பொம்பளைங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில புருஷன் மனசால தனக்கு துரோகம் பண்றாருன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் பேரு கிடக்கூடாதுன்னு சிரிச்ச முகத்தோட அந்த சித்திரவதைய சகிச்சிட்டு வாழ்ந்துருக்கீங்களே, அந்த பண்புக்கு நான் தலை வணங்குறேன். ஆமா மிஸ் லூசி, உங்க கணவரை பத்தி சொன்னது உண்மைதானே? உண்மைதான். லூசிக்கு நீங்க பண உதவி செஞ்சுட்டு வர்றது உண்மைதானே? கடைசி ஒரு கேள்வி. முதல் நாள் விசாரணையில் உங்கள் கணவர் உங்களை தவிர வேறு எந்த பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காத உத்தமர் என்று சொன்னீர்களே, அது பொய்தானே? ஆமா பொய்தான். என் தரப்பில் விசாரிக்க இன்னும் 2 சாட்சிகள் இருக்கிறார்கள். முதலில் ஞானராஜின் டிரைவர் சபாஷினை விசாரிக்க அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். சபாஷியன், என்ன தொழில் செய்தீங்க? 20 வருஷமா ஞானராஜ் கிட்ட டிரைவரா இருந்தேன். ஞானராஜ் செஞ்ச அக்கிரமங்களுக்கு எல்லாம் நீங்க உடனே வந்துட்டீங்கன்னு சொல்றேன், உண்மைதானே? நீங்க சொல்றது உண்மைதான். தீபாவை உங்களுக்கு தெரியுமா? 10 வயசு பொண்ணா இருந்தப்போ பாத்திருக்கேன். அப்படின்னா
தீபாவின் தாயார் மேரியையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும். 14 வருடங்களுக்கு முன்னால் மேரி தற்கொலை செய்து கொண்டாள் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. அது கொலையா தற்கொலையா? தற்கொலை இல்ல, கொலைதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? மேரி கொலை செய்யப்பட்டதை என் கண்ணால பார்த்தேன். அப்படி என்றால் மேரியை கொலை செய்தது யார்? என் முதலாளி ஞானராஜ். மேரியை ஞானராஜ் எப்படி கொலை செய்தார் என்பதை தயவு செய்து கோர்ட்டுக்கு விளக்கி சொல்லுங்கள். சொல்றேன். நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போறோமா? எந்த ஊருக்குமா போறோம்? திருச்சியில இருக்க உன் சித்தி வீட்டுக்கு. ஏமா, இந்த ஊர் உனக்கு பிடிக்கலையா? இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஊர்ல ஞானராஜன் ஒரு கெட்டவன் இருக்கான், அவனைத்தான் எனக்கு பிடிக்கல. அவன் கண்ணுல நான் பட்டுட்டேன். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் இந்த ஊர்ல அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். அதான் இந்த ஊரை விட்டே போறோம். செபாஸ்டியன் முதலாளி, மேரி சொன்னதை கேட்டியா? கேட்ட முதலாளி. இந்த ஊர்ல இருக்கிற அநாத குழந்தைகளுக்கு எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன். இந்த ஊர்ல இருக்க அவ்வளவு பெண்களுக்கு பணத்தை பணம்னு பார்க்காம எவ்வளவு வாரி வாரி அரைச்சிருக்கேன். என்ன போய் கெட்டவன் சொல்றாடா மேரி டாலிங், இது நியாயமா? ஊரே உன்னை புகழலாம், ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு பசுத்தோல் போத்திய புலி. ஞானராஜ், இப்ப நீ இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. நான் மானத்தோட வாழறேன், மரியாதை எங்கிருந்து வெளியே போயிடு. வீட்டுக்கு வந்து விருந்தாலே எப்படியா விரட்டி அடிக்கிறது? நான் வந்த வேலையை முடிக்காம போனேன்னா ஆண்வர்கமே என்ன கேவலமா பேசும். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் நீ என்ன சந்தோஷப்படுத்தினேன்னா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அதுதான் இந்த மேரி கிட்ட நடக்காது. நடத்தி காட்டும் வாடி. நீண்ட நாள் ஆசை இன்னைக்குதான்டா நிறைவேறுச்சு. என் உயிரை பறிக்க இந்த உலகத்துல இன்னும் எவனும் பிறந்து வரலடி. மண்டைய போட்டாரா? ஐயோ, செத்து போயிட்டா? இப்ப என்ன முதலாளி செய்யறது? செய்யறது என்னடா? கழுதைய கைத்துல கட்டி தொங்க விட்டுட்டு தற்கொலைன்னு சொல்லிட வேண்டியதான். முதலாளி சொன்னதை செய். ஞானராஜ் உத்தரவுப்படி மேரியோடைய சடலத்தை நான் தான் கைத்துல கட்டி தொங்க விட்டேன். தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஊரை நம்ப வச்சேன். கர்த்தர் மேல் ஆணையா சொல்றேன், இதுதான் நடந்தது. ஐ சி. ஐ ரிக்வெஸ்ட் தி கோர்ட் டு நோட் டவுன் திஸ் பாயிண்ட். ப்ராசிக்யூட்டர், இப்போ டிஃபென்ஸ் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். 20 வருஷமா ஞானராஜோட குற்றங்களுக்கெல்லாம் கூட்டாளியா இருந்த நீங்க இப்ப மனசு மாறுறதுக்கு காரணம்? கர்த்தர் தாமா காரணம். என்ன உளறீங்க? உளறலம்மா, உண்மையைத்தான் சொல்றேன். நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனையாத்தான் இப்ப புத்துநோயால அவதிப்படுறேன். நான் சாகரத்துக்கு முன்னால ஞானராஜ சம்பந்தப்பட்ட உண்மைகளை ஃபாதர் மைக்கேல்ட்ட சொல்லான்னு அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, தங்கிட்ட சொல்றதை விட கோர்ட்ல போய் சொன்னா பழிவாங்கப்பட்ட தீபாவை காப்பாத்த உதவியா இருக்கும். அதனால தாமா இங்க வந்து சொன்னேன். That's all, Your Honor. Mr. Rajesh, you can call your next witness.